வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 4,250 கோடி செலவில் அமைக்கப்பட்ட புதிய மெட்ரோ வழித்தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 8 முதல் திருப்பதியிலிருந்து வந்தே பாரத் ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் வருகின்ற ஏப்ரல் 1 முதல் 24 மணி நேர சேவை துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 19 முதல் மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணட்டை இருந்தால் மட்டுமே வாகனங்களை நிறுத்த அனுமதி என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தேனி, விருதுநகர், கோவை உட்பட பல மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10,000 சுகாதார பணியாளர்களுக்கு இலவசமாக இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி போடப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிதவை படகு உணவகம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தாம்பரம் இடையே வார இறுதி நாட்களில் சிறப்பு ரயில் சேவையை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில் 4 முன்பதிவு இல்லா பெட்டிகளுடன் இன்று முதல் இயக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் 2016 பிறகு 2023-24 பட்ஜெட் வருகின்ற 27 தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்சன் டிரேடர்களுக்கு எஸ்டிடி வரி 25% உயர்த்தப்பட உள்ளதாக நிதியமைச்சர் சீதாராமன் அவர்கள் அறிவித்துள்ளார். 36 செயற்கைக்கோள்களுடன் LV-M3 ராக்கெட் இன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 31 IPL 2023 சீசன் துவங்க உள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட உள்ள போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை வருகின்ற 27 தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் வருகின்ற மார்ச் 27 ஆன்லைனில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சியில் இதுவரை 190 கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 139 அரசு பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் விரைவில் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக GPS அடிப்படையில் புதிய கட்டண வசூல் முறையை செயல்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஏப்ரல் 1 முதல் விற்பனை செய்யப்படும் அனைத்து தங்க நகைகள் மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்களில் ஹால்மார்க் முத்திரையுடன் 6 இலக்க தனித்த அடையாள எண் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 15 டான்செட் மற்றும் CEETA தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தருமபுரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், தானிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சேலம், கன்னியாகுமரி ஆகிய 14 மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மாநில மையம் தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை இன்று மாலை 5 திறக்கப்படுகிறது. ரேஷன் கார்டை ஆதார் அட்டையுடன் இணைப்பதற்கான காலக்கெடுவை வருகின்ற June 30 வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. TNPSC Group 4 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் 2023 மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி, தொழில் வரி செலுத்த கடைசி நாள் மார்ச் 31 என்று கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நிதி மசோதா 2023 மூலம் பட்ஜெட் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட வருமான வரி தளர்வுகள் அனைத்தும் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்தரத்தையொட்டி ஏப்ரல் 5 தென்காசி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.